உடம்பு சரியில்லைன்னு சொல்ற. மத்தியானத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ரசமும் கர்ணக்கிழங்கு பொரியலும் பண்ற, போதுமா உனக்கு? ஏதாவது பண்ணுங்க அண்ணி. முதல்ல நான் நல்லா தூங்கணும். சாப்பிட்றதுக்காகலாம் என்ன எழுப்பாதீங்க, நானே வரேன். சிரிச்ச மாதிரி இருக்க முடியுது ஏன்? உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? எதுக்கு பயம்? நான் என்ன தப்பு பண்ணேன்? இல்ல, நீ எந்த தப்பும் பண்ணல. ஆனா என் விஷயத்துல பெரிய தப்பு நடந்திருக்கே. என்ன, பயமா இருக்கா? ஆமா, நான் வேணா கிளம்பட்டுமா? இரு, ஒன்னா போயிடலாம். இல்ல வேண்டாம், நான் முதல்ல போயிடுறேன். ஏன்? அப்புறம் அவன் வந்துட்டான்னா என்னால அவன் வரமாட்டான். ஏன், எப்படி சொல்ற? நான் ஆஃபீஸ்க்குள்ள வரப்பவே அவன் என்ன பார்த்துட்டான். என்ன ஃபேஸ் பண்ற தைரியம் அவனுக்கு இல்லை. நைஸா என்ன பார்க்காத மாதிரி அவசரமா கிளம்பி வெளியே போயிட்டான். பிரவீன் அவ்வளோ தடவை கால் பண்ணியும் அவன் எடுக்காம இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். தைரியமா இரு, இன்னைக்கு ஃபுல்லா அவன் இந்த பக்கம் தலை காட்டவே மாட்டான். என்ன சொல்ற, அவன் எதுக்கு உன்னை பார்த்து பயப்படணும்? நியாயமா நாம தானே அவனுக்கு பயப்படணும். அது உன்னோட பலவீனம். குறைக்கிற நாயை பார்த்து ஓடாம தைரியமா அது முன்னாடி நின்னு அது கண்ணை நல்லா முறைச்சு பாரு, அது பயந்து ஓடி போயிடும். அதான் இன்னைக்கு நடந்துச்சு. ஆனா எனக்கு என்னமோ. என்னதியா, போர் அடிக்குதா? இல்ல அனாவசியமா வேலையை கெடுத்துட்டுன்னு நம்மள சமக்கடுப்பா இருக்கியா? சச்சா, கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நான் உங்களை அந்த மாதிரி நினைக்கவும் மாட்டேன். நல்ல வேலை தப்பிச்சேன். அரவிந்த் உனக்கு எதுவும் கால் பண்ணல? இவ்வளோ நேரமாச்சு, ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. இரு, நான் ஒருத்தர் கால் பண்ணி பாருங்க. எடுத்து பேசு. இல்ல வேண்டாம். வேணானா? நான் அப்புறம் கால் பண்ணி பேசிக்கிறேன். ஏன், நிலா வந்துட்டாளா? சச்சா, அவ வந்ததுக்கும் நான் போன் எடுக்காம இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன எதுக்கு அவன் கால் அவாய்ட் பண்ற? அப்புறம் உன்னை ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறான்.
முதல்ல கால் பண்ணி பேசு. இல்ல வேண்டாம் அண்ணி, உடம்பு சரியில்லைன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே லீவ் போட்டேன். அவர் சும்மா எப்படி இருக்கேன்னு விசாரிக்கிறதுக்காக கால் பண்ணியிருப்பான். எடுக்கலன்னா நான் தூங்குறேன்னு நினச்சிப்பான். ஒன்றும் அவசரம் இல்லை, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். சரி பார்த்துக்கோ. தெரியல மணி 6 ஆகுது, இதுக்கு மேல என்ன வெயிட் பண்றது? விடுங்க, நாளைக்கு பாத்துக்கலாம். நாளைக்குன்னா? அப்ப நீ நைட் ஸ்டே பண்றியா? அப்ப நான் வேணா உங்க அம்மா வீட்ல ட்ராப் பண்ணிட்டுமா? வேண்டாம். ஏன்? இல்ல, எங்க விஷயம் இன்னும் என் வீட்டுக்கு தெரியாது. இதுக்காக தான் வந்தேன்னு தெரிஞ்சா அப்புறம் பெரிய சண்டை ஆயிடும். எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு சொன்னாதானே தெரியும். இதெல்லாம் தேவையில்லாத பயம். சரி விடு. அப்போது என் மச்சி நிச்சிக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் ஸ்பெஷல் டின்னர். அசத்திடுவோம். என்ன நிலா? தியா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? வீட்டுக்கு வராம ஏன் நேரா ஆபீஸ்க்கு போயிட்ட? நான் வரதுக்கே லேட் ஆயிடுச்சு. பிரவீன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, அதான் ஆபீஸ்க்கே. அவன் வரவே இல்லை. காலையில இருந்து காத்திருந்ததுதான் மிச்சம். பிரவீனும் ஃபோன் பண்ணி பார்த்தாரு, அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அதான் கடுப்பாய் கிளம்பி வந்துட்டோம். பிரவீன் ஃபோன் பண்ணியுமா எடுக்கல? நாளைக்காவது வரானான்னு பார்ப்போம். என்ன மதிக்கலனாலும் பிரவீனையாவது அட்லீஸ்ட் உங்களையாவது மதிக்கணும் இல்ல? என்னடி இது, அரவிந்த் ஏன் இப்படி பண்றான்? அரவிந்த் மேலதான் தப்பு இருக்கோ? அட, நீ வேறமா இவ்வளவு நம்பிக்கிட்ட? தினேஷ் விஷயம் மாதிரி இதுலயும் ஏதோ டிராமா பண்றான். நானே அரவிந்த் கிட்ட பேசுறேன்.
என்ன பண்ற? கொஞ்சம் சாப்பிட்டு படுத்துக்கோ, டைம் ஆயிடுச்சுல. இதோ வந்துட்டே ரெண்டு நிமிஷம். சரி வா. சில யார் யாருக்கெல்லாம் பயப்படுற மாதிரி ஆயிடுச்சேன். இது தேவையிட அரவிந்த் உனக்கு. ஹலோ. ஹலோ, என்னாச்சு அரவிந்த்? தியாவை நீ பாத்தியா இல்லையா? அப்படியா, தியா வந்துட்டாளா? எனக்கு தெரியாதேக்கா. ஏன் ஆபீஸ்க்கு இன்னைக்கு வந்திருந்தாளே, நீ பாக்கல? இன்னைக்கு ஃபுல்லா உனக்காக தான் அவ வெயிட் பண்ணிருக்கா. பிரவீன், உனக்கு ஃபோன் பண்ணா கூட நீ எடுக்கலையாமே. ஆமா, அவர் ட்ரை பண்ணிருக்காரு. நான் அடையாறல ஒரு டீலரை பார்க்க போயிருந்தேன். சேல்ஸ்ல ஒரு டிஸ்பியூட், பேசினதுல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன், அதான் கால் வந்ததை கொஞ்சம் நான் சரியா கவனிக்கல. ஒரு மாதிரி லேசா தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் ஆபீஸ் கூட நான் இன்னைக்கு போகல, அப்படியே வீட்டுக்கு போய் படுத்துட்டேன். ஹலோ. வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அப்படின்னா புரியல. இல்ல, எனக்கு என்னவோ தியாவை பார்க்க விரும்பாம நீ அவளை அவாய்ட் பண்றியோங்கிற மாதிரி தோணுது. நான் எங்க அவாய்ட் பண்ணோம்? அவளை பார்க்கறதுல எனக்கு என்ன இருக்கு? நிஜமா வேற ஒன்றும் இல்லைல்ல? சத்தியமா வேற ஒன்றும் இல்லைக்கா. இன்னைக்கு பார்க்க முடியலன்னா என்ன, எப்படி நாளைக்கு பார்த்துடலாம்ல? ஓகே அரவிந்த், அதுக்கு தான் கால் பண்ண. பாய். அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. ஃப்ரீயா இருக்கீங்களா? ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலாமா உங்களோட? வா. ஆக்சுவலா நான் ஃபோன்லயே கேட்டிருக்கணும், கேட்க முடியல. நேர்ல பார்த்தும் கேட்கலன்னா நல்லா இருக்காது. சாரி, என்ன மன்னிச்சிருங்க. தினேஷ் என்ன வந்து பார்த்துட்டு போன விஷயத்துல நீங்க என் மேல கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உண்மைய நான் சொல்லிருக்கலாம், ஆனா அத சொல்ற நிலைமையில நான் போயிடல. முடிஞ்ச வரைக்கும் இங்க வரத நான் அவாய்ட் பண்ண பார்த்தேன். பிரவீன் கண்டிப்பா வந்துதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தினதுனால வேற வழி இல்லாம தான் வந்தேன்.
என்ன அரவிந்த் விஷயத்துல நான் அப்போ எந்த முடிவும் எடுக்கல. அதனாலதான் என்னால உறுதியா எதையுமே சொல்ல முடியாம போச்சு. இதுதான் உண்மை. மத்தபடி உங்களை கஷ்டப்படுத்தணும், அலைய விடணும், அவமானப்படுத்தணுங்கிறதெல்லாம் என் நோக்கமே இல்லை. அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி நான் நடந்துட்டு இருந்தேன்னா சாரி. ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க. அத்தை உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன், உங்களை நான் வேணும்னே அவமானப்படுத்தினதா நினைச்சுக்க வேண்டாம். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, இப்ப வந்து உண்மையை சொல்லி என்ன பண்ண போற? இப்பவும் நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன், பிரவீன்காக வந்திருக்கேன். இங்க பார், சும்மா எங்க மேல பழி போடாத. எப்படி இருந்தாலும் அரவிந்தனை கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல அதானே? அது என் கையில இல்ல, பிரவீன் கையில தான் இருக்கு. இது சரியா வராதுன்னு சொன்னாலும் பிரவீன் தான் நான் பாத்துக்கிறேன், பிரச்சனை இல்லாம எல்லாரையும் சமாதானப்படுத்தி இதை முடிச்சு வைக்கிறேன்னு நம்பிக்கையா இருக்காரு. நிஜமா இதுல என்னோட முடிவுன்னு இப்ப எதுவுமே இல்லை, எல்லாமே பிரவீன் கையில தான் இருக்கு. அத சொல்லலான்னு தான் வந்த. எப்படி பேசிட்டு போற பாத்தியா? கண்டிப்பா மறுபடியும் அவ நம்மள முட்டாளாக்க தான் பாக்குறா. நாமளும் நம்பி ஏமாந்துட்டு கடைசியில புலம்பிட்டு தான் நிக்க போறோம். இந்த முறை நடக்காதுமா, நான் விட மாட்டேன். இவங்க என்ன திட்டம் போடுறது? இந்த தடவை நாம நினைச்சதை செய்யறோம், பிரவீன் மூலமா அதை செய்யறோம். அரவிந்துக்கு தியாவை நாம கல்யாணம் பண்ணி வச்சே தீரணும். எப்படி முடியாதுன்னு சொல்றாங்கன்னு நானும் பாக்குறேன். அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. அரவிந்த், அரவிந்த் எங்க போனா? அரவிந்த், அரவிந்த் காஃபி கொண்டு வந்திருக்கேன், எங்க இருக்க அரவிந்த்? சொல்லுங்க அண்ணி. மாடியில இருந்தியா? ஆமா அண்ணி. என்னாச்சு, ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. சரி இந்தா காஃபியை குடி. நீ என்கிட்ட எதையும் மறைக்கிறல்ல, நீ சொல்லலைனாலும் எனக்கு தெரியும். ஏன் இப்படி இருக்க? ஒரே நாள்ல மூஞ்சில ஒரு கலையே இல்லாம ஒரு மாதிரி ஆயிட்ட. என்ன நிலா வந்துட்டாளா? அவளை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறது உனக்கு பிரச்சனை தான். ஆனா அதுக்காக அவளுக்கு பயந்துகிட்டு நீ எதுக்கு ஆபீஸ்க்கு போகாம இப்படி வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க? சச்சா, அவளை பாக்குறதுல எனக்கு என்ன நீ பயம்? பின்ன ஏன் பிரவீன் கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற? உன்னை பத்தி ரொம்ப உயர்வா நினைச்சிட்டு இருக்க நீயே சொல்ற. எதுக்கு நீயே அதை கெடுத்துக்கணும்னு பாக்குற? இங்க பாரு, எந்த முதலாளியும் கால் பண்ணா அதை ஃபர்ஸ்ட் ரிங்லயே எடுக்கணும்னு தான் எதிர்பார்ப்பான். ஒருவேளை அந்த காலை மிஸ் பண்ணாலும் உடனே நாம திரும்ப கால் பண்ணி சாரி சொல்லி பேசணும்னு தான் அவன் நினைப்பான். இல்லைன்னா அதை பெரிய இன்சல்ட்டிங்கா நினைப்பாங்க. ஆனா நீ எந்த தைரியத்துல அவ ஃபோன் பண்ணா எடுக்காம இருக்கன்னு எனக்கு தெரியல. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உடம்பு சரியில்லைனா உனக்கு என்ன, மலேரியாவா டைஃபாய்டா? சாதாரண ஜுரம் தானே, ஒரு ஃபோன் கால கூட அட்டென்ட் பண்ண முடியாத அளவுக்கு மோசமா இருக்க? நான் நினைக்கிற மாதிரி அவனும் நினைச்சானா என்ன ஆகும்? உன் மேல இருக்கிற மரியாதை போகும், உனக்கு பொறுப்பு இல்லைன்னு நினைப்பான். எந்த முக்கியமான வேலையையும் உன்னை நம்பி கொடுக்க மாட்டான். ஒரு தங்க முட்டை இடுற வார்த்தை உன் கையில வச்சிருக்கேன்னு நான் நம்பிட்டு இருக்கேன். கடைசியில அது
நீ சரியில்லை கிளம்புன்னு சொல்ற மாதிரி பண்ணிடாத. பழசெல்லாம் மறந்துட்டு மனசு விட்டு பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வந்த. என்ன பணக்கார திமிரா? மொத்தமா உன் குடும்பத்தை தூக்கி ஜெயில போட்டுருவேன். உங்கள் ஸ்டார் விஜய்.